வாழ்த்துக்கள் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே. இன்றைய பாடம் அருமையான அம்சமான வியக்கத்தக்க வியப்பூட்டக்கூடிய வகையில் ஈஸியாக செம இன்ட்ரெஸ்டான பாடத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம இன்ட்ரெஸ்டா? ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம். எந்த பாடம் தானே கேட்குறீங்க? உங்களுடைய 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 85வது பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ, 85வது பக்கத்தில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது அண்டம், ராக்கெட்டுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு அமைப்பு, பணிச்சுமை அமைப்பு, வழிநடத்து அல்லது வழிகாட்டு அமைப்பு, செலுத்தும் அல்லது உந்து விசை அமைப்பு, இவையெல்லாம் ராக்கெட்டுடைய பகுதிகள். இதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டுடைய இயக்கு பொருட்களான திண்ம இயக்கு பொருட்கள், திரவ இயக்கு பொருட்கள், கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள், துணைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுதல் பார்க்க போகிறோம். மற்ற பகுதிகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அம்மா நம்மளை இடுப்புலையோ மடியிலையோ வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் வீட்டுக்கு வெளியில் வந்து திண்ணையிலையோ அல்லது மாடி இருந்தால் மாடியிலையோ ஏறி நிலாவை காமிச்சு, இந்த பார் இந்த பார் இந்த பார் சாப்பிடு 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 ஆகாடு 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 அப்படின்னு உணவு ஊட்டுவாங்க. இது உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு, எனக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன் நிலவை காமிக்கிறாங்க? அங்கே என்ன இருக்குது? பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவோட அழகு அவ்வளவு அம்சமாக இருக்கும். அதே மாதிரி அமாவாசைக்கும் சரி, மற்ற நாட்களும் சரி, நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கும். இப்படி விண்ணில் பல ரசிக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விண்வெளியில் விண்மீன்கள், கோள்கள் மற்றும் அந்த கோள்களுடைய இயக்க நிலைகள், அதனுடைய பகுதி பொருள் மற்றும் அதன் கட்டமைப்பு, இவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் வானியல். வானியல்னா என்ன? வானியல் என்பது விண்மீன்கள், கோள்கள், அந்த கோள்களுடைய இயக்க நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய பகுதி பொருள்கள் மற்றும் கட்டமைப்பு எங்கெங்கே இருக்குது அவையெல்லாம், இவற்றையெல்லாம் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் வானியல். வான் பொருட்கள் என்றால் என்ன? விண்மீன்கள், கோள்கள், சந்திரன், விண்கற்கள், வால் மீன்கள் போன்ற பிற பொருட்கள் எல்லாம் வான் பொருட்கள் என்று அழைக்கப்படும். குருவினாக்களில் கூட ஒரு கேள்வி உண்டு, வான் பொருட்கள் என்றால் என்ன என்று சிறுவினாக்களில் வரும். சூரியனும் அதனை சுற்றி வருகின்ற வான் பொருட்களும் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. விண்மீன் திரள் என்றால் என்ன? விண்மீன் திரள் என்றால் லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் எனப்படும். இது மாதிரி விண்மீன் திரள்கள் நிறைய இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அதில் நம்ம சூரியன், நமது சூரியன் பால்வெளி விண்மீன் திரள் என்று அழைக்கப்படும். குருவினாக்களில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது, விண்மீன் திரள் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் எனப்படும். இப்போ அதே மாதிரி எப்படி லட்சக்கணக்கான விண்மீன் இருந்துச்சோ, அந்த லட்சக்கணக்கான விண்மீன் திரள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டத்தை உருவாக்குகின்றன. அண்டம்னா என்ன? லட்சக்கணக்கான விண்மீன் திரள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டத்தை உருவாக்குகின்றன. இப்போ அண்டத்துடைய பகுதி பொருள்கள் என்னன்னு பார்த்தோம்னா, சூரிய குடும்பம், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் ஆகியவையெல்லாம் அண்டத்தின் பகுதி பொருட்கள். இப்போ அடுத்த தலைப்பு பார்ப்போம், ராக்கெட்டுகள். ராக்கெட்னா என்ன? நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும் தீபாவளி பண்டிகை அல்லது
நியூ இயர் என்று சொல்லப்படக்கூடிய புத்தாண்டு. இந்த ரெண்டுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும், இந்த ரெண்டுமே ஞாபகத்துக்கு வரும். என்ன ஞாபகத்துக்கு வரும்? அன்னைக்கு வான வேடிக்கை ரொம்ப அம்சமாக இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் வந்து வானத்தையே பார்த்துட்ருப்போம், விதவிதமான வான வேடிக்கைகள் பார்த்துட்ருப்போம். அதை பற்றி படிக்க போகிறோமா? இல்லை, உண்மையான ராக்கெட்டுகளை பற்றி படிக்க போகிறோம். உண்மையான ராக்கெட்டுகளை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா இன்றைய வகுப்பில் நீங்கள் கற்கக்கூடிய இந்த பாடம் உங்களையே உங்களையெல்லாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்றக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்குது. அதுக்காக தான் செம இன்ட்ரெஸ்ட்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த பாடத்தில் ராக்கெட்டை பற்றி படிக்க போகிறோம் இல்லையா, இந்த ராக்கெட்டை பற்றி படிக்கிறதுனால பல விஞ்ஞானிகள் உங்கள் வகுப்புலே ஆரம்பிக்கலாம், உண்டாகலாம். அதற்காக ஒரு ஈடுபாடோடு நீங்கள் இன்னிலிருந்தே என்ன பண்ணோம், இந்த பாடத்தை நல்ல முறையில் படிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களை நோக்கி இருக்குது. சரி, இந்த ராக்கெட் என்பது ஏதோ 10 வருஷம் 50 வருஷம் இப்போ தான் ஆரம்பித்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த ராக்கெட் என்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்துச்சு. எப்போ? ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மங்கோலியர்கள் என்று ஒரு இனம். மங்கோலியர்கள் சீனாவின் மீது படையெடுத்து வரும்போது அந்த சீன படையினர்கள் தங்களுடைய படையில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பி, இப்போ இது ஒரு மரக்குழாய் தெரியுதுங்களா, இந்த மரக்குழாயில் வெடிமருந்து நிரப்பி அதில் திரிய வச்சு இந்த திரிய அம்புல வச்சு கட்டிடுவாங்க. இப்போ தெரியுதுங்களா, உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அம்புல வச்சு கட்டிடுவாங்க, அம்புல வச்சு கட்டிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறாங்க, அம்பு எடுத்து இழுத்து விடுவாங்க. இந்த அம்புல வச்சு இழுத்து விடும்போது என்ன ஆகும், அம்பில் இழுத்து விடும் பொழுது ராக்கெட் மாதிரி இந்த வெடிமருந்து அம்போடு சேர்ந்து போய் எதிரிகள் படையில் விழும். அப்போ எதிரிகள் படையில் விழுந்து இங்கே திரி கொளுத்தி விட்டுருவாங்க. அம்பு ஏவதற்கு முன்பாக இங்கே திரியை கொளுத்தி விட்டுருவாங்க. திரியை கொளுத்தி விட்டுட்டு இந்த அம்பு விடும் பொழுது, இந்த அம்பு போய் எதிரிகள் படையில் விழும் பொழுது இந்த மரக்குழாயில் இருக்கக்கூடிய வெடிமருந்து வெடித்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக சீனாவில் இந்த மாதிரி ராக்கெட்டுகள் பயன்படுத்தியிருக்காங்க. சீனாவில் தான் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்களா, நம்ம நாட்டில் இல்லையா? ஏன் இல்லாமல் நம்ம நாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. எப்போ? இதை நான் சொல்லலை, நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தனது அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதை நூலில் எழுதியிருக்காங்க. என்னான்னு எழுதியிருக்காங்க, அவர் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவில் நாசா அப்படிங்கிற ஒரு விண்வெளி மையம் இருக்குது, நிறுவனம், அங்கே போகிறார். அதனுடைய கிளை நிறுவனம்னு வர்ஜீனியா மாகாணத்தில் வேலப்ஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு மையம் இருக்குது, அந்த மையத்துக்கு போனார். அந்த மையத்துக்கு உள்ளே நுழையும் பொழுது அந்த கட்டிடத்துடைய நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த என்ட்ரன்ஸில் ஒரு முகப்பு ஓவியத்தை பார்த்தார். அந்த முகப்பு ஓவியத்தை பார்த்தவொடனே இவருக்கு ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு ஈர்ப்பு, ராக்கெட்டுகளை ஏவுற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராக்கெட் விஷயத்தை எங்களுடைய பகுதிக்கு, அதாவது ஐரோப்பிய கண்டத்துக்கு அறிமுகம் செய்தவர் உங்க இந்தியர் அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு, யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மைசூர் பகுதியில் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற கோட்டையின் மன்னராக இருந்த திப்பு சுல்தான். 3வது மைசூர் போரில் ஆங்கிலருக்கு எதிராக இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஓட ஓட விரட்டினவர் திப்பு சுல்தான். 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதும் அந்த கோட்டைக்கு உள்ளே சென்று 700க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் 900க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளின் உதிரி பாகங்களையும் பிரிட்டிஷ் படையினர் கைப்பற்றிக்கிட்டாங்க. வில்லியம் கான்கிரேவ் என்ற அந்த பிரிட்டிஷ் தலைவர் இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டார், இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போது இந்த படக்காட்சி, அந்த ஓவியம், அதை பார்த்த உடனேயே
ராக்கெட் போர் தந்திரத்தின் நாயகனாக ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தியிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி கொண்டேன் என்று மதிப்பிற்குரிய ஏபிஜே கலாம் அவர்கள் தன்னுடைய சுயசரிதை அக்னிச்சிறகுகள் என்ற நூலில் எழுதியிருக்கார். ராக்கெட்டுகள் என்றால் என்ன பார்க்க போகிறோம். இப்படி விண்வெளியில் இருக்கக்கூடிய பல ஆச்சரியங்களை கண்டுகொள்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் பல நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு விண்வெளிக்கு ராக்கெட்டுகள் அனுப்பிட்டுருக்காங்க. அந்த வரிசையில் நாமும் பல ராக்கெட்டுகளை அனுப்பி பல சாதனைகள் நம்ம இந்திய நாடும் செஞ்சிட்ருக்கு. எதுக்காக ராக்கெட் அனுப்பணும் அப்படின்னா, இந்த படத்தில் பாருங்கள், விண்கலம், இது ஒரு விண்கலம். எதுக்காக? கோள்களை ஆய்வு செய்யக்கூடிய விண்கலம். இந்த விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு ராக்கெட்டுகள் பயன்படுகின்றன. விண்கலம்னா அதிலேயே மனிதர்கள் தங்கி கோள்களை பற்றி ஆய்வு செய்வாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இது ஒரு தொலைநோக்கி. இந்த தொலைநோக்கி எங்கே இருக்கும் அப்படின்னா, விண்ணிலிருந்து செயல்படும். எதுக்காக? கண்டத்தை ஆய்வு செய்ய விண்ணிலிருந்து செயல்படக்கூடிய இந்த தொலைநோக்கிகளை அனுப்புவதற்காக ராக்கெட்டுகள் பயன்படுகின்றன. அதே மாதிரி செயற்கைக்கோள், இந்த படத்தை பாருங்கள், இந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி நிலை நிறுத்துவதற்கு ராக்கெட்டுகள் பயன்படுகின்றன. இப்போ அடுத்தபடியாக மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வர்றோம், அதுதான் ராக்கெட்டின் பகுதிகள். உங்கள் புத்தகத்தில் 86வது பக்கத்தில் எடுத்துக்குங்கப்பா, புக் எடுத்துக்கிட்டீங்களா? 86வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. வெரி குட். இப்போ ராக்கெட்டுடைய படம் அங்கே இருக்கா பாருங்க, ராக்கெட்டுடைய பகுதிகளுடைய படம் இருக்கும், அதை நல்லா பாருங்கள். இதில் 4 விதமான பகுதிகள் இருக்குது, 4 விதமான பகுதிகள் இருக்குது. முதலாவது கட்டமைப்பு அமைப்பு. கட்டமைப்பு அமைப்புனா ராக்கெட்டுடைய முழு பகுதியும் அதில் இருக்கும். இப்போ முதலாவது பார்க்க போகிறோம், கட்டமைப்பு அமைப்பு. இந்த கட்டமைப்பு ராக்கெட்டை உள்ளடக்கிய சட்டம், ராக்கெட்டை உள்ளடக்கிய ஒரு சட்டம். இது வலிமையான, எடை குறைந்த டைட்டானியம் அலுமினியம் போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டது. எதனால் உருவாக்கப்பட்டது? டைட்டானியம் அலுமினியம், ஏன்னா அது எடை குறைவானது. அது மட்டும் இல்லை, ராக்கெட்டுடைய அடிப்பகுதி பாருங்களேன், ஒரு துடுப்பு மாதிரி இருக்கும், ஒரு துடுப்பு மாதிரி. எதுக்காகனா, ராக்கெட் நிலையாக இருப்பதற்காக துடுப்பு மாதிரி இருக்கும். இரண்டாவது பகுதி பனிச்சுமை அமைப்பு. இது ரொம்ப முக்கியமான இடம், ஏன்னா இதுக்கு உள்ளே தான் செயற்கைக்கோள்களை வைப்பாங்க. எந்த மாதிரி செயற்கைக்கோளை வைப்பாங்க? தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வு செய்வதற்காக, உளவு பார்ப்பதற்காக, கோள்களை ஆராய்வு செய்வதற்காக, கண்காணிப்பு போன்ற பணிகளை செய்வதற்கான செயற்கை கோள்கள் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பனிச்சுமை அமைப்பு. படத்தை பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இதுதான் ராக்கெட்டில் மேல் பகுதியில் இருக்கும். அடுத்து மூன்றாவது வழிகாட்டு அமைப்பு அல்லது வழி நடத்து அமைப்பு எப்படி சொல்லுவாங்க. இந்த வழிகாட்டு அமைப்பு அல்லது வழி நடத்து அமைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, ராக்கெட் செல்ல வேண்டிய பாதை குறித்து வழிகாட்டும் உணர்வு இருக்கும். அதாவது ராக்கெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது பாட்டு எங்கிட்ட போச்சுன்னா, அது எங்கே போகணும், என்ன செய்யணும், எவ்வளோ தூரத்துக்கு போகணும், எவ்வளோ உயரத்துக்கு போகணும், இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே நிர்ணயிச்சிருக்கணும். அப்போ அந்த பணியை, அதாவது ராக்கெட் செல்ல வேண்டிய பாதை குறித்து வழிகாட்டும் உணர்விகள், சென்சார், கணினிகள், ரேடார், தொலை தொடர்பு சாதனங்களை உள்ளடக்கிய பகுதிதான் இந்த வழிகாட்டு அமைப்பு. நான்காவது அமைப்பு உந்து விசை அமைப்பு. இந்த உந்து விசை அமைப்பு தான் ராக்கெட்டுடைய பெரும் பகுதியை இடம் பிடிச்சிட்ருக்கு. ராக்கெட்டுடைய பெரும் பகுதியை இந்த உந்து விசை அமைப்பு எடுத்துக்குது. ஏன்னா இந்த பகுதிகளில் எரிபொருள் கலங்கள், இறைப்பான்கள், எரியூட்டும் அறை, எரியூட்டக்கூடிய அறை, இவையெல்லாம் இந்த பகுதியில் இருக்கும். இது இரண்டு விதமான உந்து விசை அமைப்புகள் உள்ளன. இதில் இரண்டு விதமான உந்து விசை அமைப்புகள் உள்ளன. ஒன்று திரவ உந்து விசை, மற்றொன்று திட உந்து விசை. இப்போது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு பெட்டி சீட்டாக கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் பாருங்களேன், PSLV அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் போட்டிருக்காங்களா உங்கள் புத்தகத்தில் பாருங்கள், PSLV அப்படின்னா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். அது எப்படி இருக்கும்,
இந்த படத்தை பாருங்க. இந்த படம் எப்படி கிடைச்சது தெரியுமா? உங்களை மாதிரி மாணவர்கள்னா இன்றைய மாணவர்கள் நாளைய விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்பதற்காக தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் இஸ்ரோ என்ற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரோ, இஸ்ரோவை பற்றி தனியாக உங்களுக்கு விளக்கமாக அடுத்த வகுப்பில் சொல்லுவாங்க இஸ்ரோனா என்னன்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் இன்றைய மாணவர்களான நீங்கள் நாளைய விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்பதற்காக அந்த கல்லூரியில், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இது மாதிரி ஒரு கண்காட்சி ஏற்படுத்தினாங்க. அந்த கண்காட்சியில் ஒரு மாதிரி பிஎஸ்எல்வி ராக்கெட்டை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி, ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், இது நீங்கள் அடுத்த படத்தில், இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தில் அது இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் முழுசாக பார்க்கலாம் ராக்கெட்டை பார்க்குறீங்க. நான் சொன்ன நான்கு பகுதிகளும் முழுமையாக இதில் இருக்கும் பாருங்கள். மேலே முதல்ல ஆரம்பித்து கீழே வரைக்கும் அந்த கட்டமைப்பு இருக்குங்களா. அதுக்கு அடுத்ததாக சொன்னேன் பனிச்சுமை அமைப்பு, அந்த வெள்ளை கலர் கீழே இருக்கு பார்த்தியா, அது பனிச்சுமை அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வழி நடத்தும் அமைப்பு, கடைசியாக இருக்கிறது என்னது, உந்து விசை அமைப்பு. இந்த நான்கு பகுதியுமே இந்த ராக்கில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தெரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு. இது இப்போ நானாக செஞ்ச மலிவான பொருளை செஞ்ச ஒரு ராக்கெட்டுடைய மாதிரி. இது லேசான எடை குறைந்த அலுமினியம், பாருங்கள் அலுமினியத்தில் செஞ்சுருக்கேன். இந்த அலுமினியத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடிப்பகுதி என்ன இருக்கும், நிலைநிறுத்துவதற்காக துடுப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த துடுப்பு பகுதிக்கு மேல் பகுதியில் பார்த்தோம்னா, இது மேலே சொன்ன முதல்ல கட்டமைப்பு, இதெல்லாம் சேர்ந்தது கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்கு அடுத்தபடியாக இங்கே சொன்னேன் பனிச்சுமை அமைப்பு. இந்த பனிச்சுமை அமைப்பில் தான் என்ன இருக்கும், துணைக்கோள் செயற்கை கோள்களாக இருக்கும். இங்கே மனிதர்கள் இருந்தால் அது தகுந்த மாதிரி இந்த அமைப்பை மாற்றிக்குவாங்க, மனிதர்கள்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமைப்பை மாற்றிக்குவாங்க. அது மாதிரி பனிச்சுமை அமைப்பு இதில் இருக்கும். அடுத்தபடியாக இந்த பகுதி வந்து வழி நடத்தும் அல்லது வழிகாட்டக்கூடிய பகுதி. இது எந்த பக்கம், எந்த திசையில், எந்த வட்டப்பாதையில், எவ்வளவு தூரத்தில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை செயல்படுத்தக்கூடிய உணர்விகள், ரேடார் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இந்த பகுதியில் இருக்கும். மூன்றாவது இந்த பகுதி தான் உந்துவிசை பகுதி, நிறைய இருக்கும், பெரிய பகுதியாக இருக்கும். ஆக இந்த மாதிரி பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ஒரு மாதிரியை நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செய்யலாம், இதை விட மலிவாக எதில் செய்யலாம், செய்யலாம். இதை அலுமினியத்தில் செஞ்சுருக்கேன், மெஷ் அலுமினியம் மெஷில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்யலாம், ஒரு மாதிரிக்கு சொல்கிறேன்னே, ஊதுபத்தி பாக்கெட் இருக்கு இல்லையா, ரவுண்டாக இருக்கும், ஊதுபத்தி பாக்கெட் ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஊதுபத்தி பாக்கெட்டை எடுத்து அதில் நீங்கள் செய்யலாம், ராக்கெட் செய்யலாம். அல்லது உங்களுக்குள்ளே எவ்வளவோ ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அதை பயன்படுத்தி ஒரு மாதிரியை நீங்கள் செய்யுங்க, கொண்டு போய் உங்கள் வகுப்பறையில் உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுங்க. சரி, இப்போ அடுத்தது இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்ட ராக்கெட்டுகளின் படங்களை தொகுத்து ஒரு ஆல்பமாக தயாரிக்கணும் நீங்கள். இது ரெண்டாவது செயல்பாடு. இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்ட நிறைய ராக்கெட்டுகள் இருக்குது, நிறைய ராக்கெட்டுகள். இன்றைக்கி உலகத்தில் மிகச்சிறந்த இடத்துல நம்ம இந்த விண்வெளி ஆய்வில் இருக்கோம். அப்போ அது மாதிரி படங்களெல்லாம் தொகுத்து ஒரு ஆல்பத்தை உருவாக்குங்க. இது உங்கள் வகுப்பறையில் கண்காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இயக்கு பொருட்களின் வகைகள். இயக்கு பொருள்னா என்ன, இது ஒரு விதமான வேதிப்பொருள். எரியும்போது ஒரு விதமான ஆற்றல் உருவாகும், வாயு வரும். எரியும்போது ஒரு வாயு உருவாகும், அந்த வாயு அழுத்தப்பட்ட நிலையில் இருக்கும், அது ஆற்றலை கொடுக்கும். அப்போ எரியும்போது உருவாகும் அழுத்தப்பட்ட வாயுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட்டை மேல் நோக்கி உயர்த்தக்கூடியது இந்த வாயு. எரியும்போது உருவாகக்கூடிய அழுத்தப்பட்ட வாயுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ராக்கெட்டை உயர்த்துகிறது இந்த இயக்குபொருள். இதில் எரிபொருள் ஒன்று இருக்கும், அந்த எரிபொருள் எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய ஆக்சிகரணி என்று ஒன்று இருக்கும். எரிபொருள் ஒன்று இருக்கும்,
எரிபொருளுக்கு தேவையான, எரிதலுக்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். அதுக்கு பேர் ஆக்சிகரணின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நம்ம வீடுகளில் கிராமத்தில் பார்க்கலாம், நம்ம அம்மா பாட்டியெல்லாம் சமைக்கும்போது விறகு அடுப்பு வச்சு சமைப்பாங்க. இப்போ தானே கேஸ்லாம் வந்துருச்சு, கரண்ட் அடுப்புலாம் வந்துருச்சு, அப்போ விறகு வச்சு சமைப்பாங்க. விறகு வச்சு அடுப்பு எரியும் பொழுது அடுப்பு சரியாக எரியலைன்னா என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், வெரி குட். என்ன செய்வாங்க? குழாயை வச்சு ஊதுவாங்க. எதுக்கு ஊதுனோம்? ஊதுனா காற்று போய் அடுப்பில் பட்டு வேகமாக எரியும். அப்போது அங்கே எரியக்கூடிய பொருள் விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது. சரியாக எரியலைன்னா அதை எரிய வைப்பதற்காக ஆக்சிஜனை கொடுக்குறாங்க. ஊதும்போது காற்று போய் நல்லா எரியுது. அப்போது நல்லா எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை தரக்கூடிய பொருளுக்கு பேர் ஆக்சிகரணி. அப்போ எரிபொருள், எரிதலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஆக்சிகரணி, இந்த இரண்டின் கலவை தான் இந்த இயக்கு பொருள். இந்த இயக்கு பொருள் எப்படி இருக்கும்? திண்மம், அதாவது திடமாகவும் இருக்கலாம், திரவமாகவும் இருக்கலாம். திரவ இயக்கு பொருட்கள். திரவ இயக்கு பொருட்களில் எரிபொருளும் ஆக்சிகரணியும் எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படும். திரவ இயக்கு பொருளில் உள்ள எரிபொருள்கள் திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரஜின் மற்றும் எத்தில் ஆல்கஹால். திரவ இயக்கு பொருளில் உள்ள ஆக்சிகரணிகள் ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் புகையும் நைட்ரிக் அமிலம் ஆகியவையாகும். திண்ம இயக்கு பொருட்கள். திண்ம இயக்கு பொருட்களில் எரிபொருளும் ஆக்சிகரணியும் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கும். இவை எரியூட்டும் போது இவை எரிந்து வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்தும். இந்த திண்ம இயக்கு பொருட்கள் எரிய தொடங்கிய பின் அவற்றை நிறுத்த இயலாது. திண்ம இயக்கு பொருளின் எரிபொருள்கள் பாலி யூரித்தின் மற்றும் பாலி பியூட்டா டையின் ஆகும். திண்ம இயக்குப் பொருளில் உள்ள ஆக்சிகரணிகள் நைட்ரேட் உப்பு மற்றும் குளோரேட் உப்பு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, தாழ் வெப்பநிலை இயக்குப் பொருள். இந்த வகை இயக்குப் பொருள்களில் எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டுமே திரவ நிலை வாயுக்களாக இருக்கும். இவை மிக குறைந்த வெப்பநிலையில், அதாவது கடும் குளிரில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வகை இயக்கு பொருட்களை எரியூட்ட தனியான அமைப்புகள் தேவையில்லை. இவற்றை ஒன்றாக சேர்த்து கலக்கும்போது இவை ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து எரிய தொடங்கும். இப்போ ஒரு செயல்பாடு பாருங்க. ஒரு பலூனில் காற்றை நிரப்பி கைகளால் இறுக பிடிச்சுக்கணும். அந்த கைப்பிடியை தளர்த்தும் பொழுது காற்று வெளியேறக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் பலூன் நகர்வதை பார்க்கலாம். ஏறக்குறைய ராக்கெட்டும் இதே முறையில் தான் இயங்குகிறது. துணைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுதல். ராக்கெட்டானது விண்ணில் செலுத்தப்படுவதற்கு முன்னர் ஏவுதளத்தில் செங்குத்தாக கிளாம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய இறுக்கிகள் மூலம் நிலை நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த துணைக்கோள்கள் மனிதர்கள் இருக்கக்கூடிய துணைக்கோள்களாகவும் இருக்கலாம், மனிதர்கள் இல்லாத துணைக்கோள்களாகவும் இருக்கலாம். ராக்கெட்டில் உள்ள எரிபொருளானது எரியூட்டப்படும் போது அது மேல் நோக்கிய உந்து விசையை உருவாக்கும். இந்த விசையானது ராக்கெட்டின் எடையை விட அதிகமாகும் போது தொலை கட்டுப்பாட்டு கருவியின் மூலம், சென்சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொலை கட்டுப்பாட்டு கருவியின் மூலம் கிளாம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய இருக்கைகள் நீக்கப்பட்டு ராக்கெட் மேல் நோக்கி நகர்கிறது. இப்போ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ராக்கெட் எப்படி மேல் நோக்கி நகருகிறது பாருங்க. நியூட்டனுடைய மூன்றாவது வினை என்ன? ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்ற நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதியின்படி ராக்கெட்டிலிருந்து வாயுக்கள் கீழ் நோக்கி வெளியேற்றப்படும் போது ராக்கெட் மேல் நோக்கி நகர்கிறது. வெளிவரக்கூடிய வாயு மிக வேகமாக வரும், அது வெப்ப ஆற்றலை தரும். அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி உயர்த்தப்படுகிறது. சரி, இப்போ அடுத்தபடியாக குறிப்பிட்ட வட்டப்பாதையில் நிலை நிறுத்தணும்னா சரியான வேகத்தில் சரியான திசையில் குறிப்பிட்ட உயரத்திற்கு ராக்கெட்டினால் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ராக்கெட் ஒரு பக்கம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எங்கே போய் நிறுத்தணும்னு நினச்சோமோ அங்கே நிறுத்தாமல் வேறு எங்கேயாவது போயிடும். அப்போது அதுக்கு சரியான திசை வேகம் இருக்கணும்,
சரியான திசையில் இருக்கணும். அது அப்போ தான் சரியான உயரத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படி செய்யும் பொழுது புவியினுடைய மேற்பரப்பில் அதிகமான திசைவேகம் ராக்கெட்டுக்கு கொடுக்கப்பட்டால், புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றினால் உராய்வு ஏற்பட்டு ராக்கெட் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். அப்போ அதிக அளவு திசை வேகத்தை ஒரே ஒரு ராக்கெட்டை மட்டும் நம்பி கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பல கட்ட ராக்கெட்டுகள் பயன்படுத்துவாங்க, அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த ராக்கெட்டில் பல கட்ட பிரிவு, பல கட்ட ராக்கெட்டுகள் இருக்கும். அந்த வீடியோவில் ராக்கெட் எரிவிட்டப்படுகிறது, கிளம்புது, மேலே நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது முதல் கட்ட ராக்கெட்டானது அந்த பகுதியை விட்டு தனியாக விலகுகிறது. அது விலகப்பட்ட பிறகு மீண்டும் இரண்டாவது கட்ட ராக்கெட்டானது அதிலிருந்து விலகுகின்றது. அது விலகி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன பிறகு அடுத்த பகுதியும் அதிலிருந்து விலகுகின்றது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்ற பிறகு அந்த பகுதியும் அதிலிருந்து விடுபட்டு தனியாக நகர்ந்து பிரிந்து செல்கின்றது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து பிரிந்து கடைசியாக துணைக்கோளானது குறிப்பிட்ட உயரத்தில், இப்போ மறுபடியும் ஒன்று பிரியும், வளிமண்டலத்தின் அடர்த்தியான அடிப்பகுதியை ஊடுருவி செல்ல தொடக்கத்தில் ராக்கெட் செங்குத்தாக செலுத்தப்பட்டு பிறகு வழிநடத்து அமைப்பின் மூலமாக, அது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ராக்கெட் பகுதிகளை சொல்லியிருக்கோம், அந்த வழிநடத்து அமைப்பின் மூலமாக ராக்கெட்டானது சாய்வாக என்ன பண்ணும், செலுத்தப்படும். ஆக இன்றைய பாடத்தில் நாம் வானியல்னா என்ன, வான் பொருட்கள் என்றால் என்ன, சூரிய குடும்பம்னா என்ன, விண்மீன் திரள்கள் என்றால் என்ன, அண்டம்னா என்ன பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பகுதியான ராக்கெட்டின் பகுதிகள் அதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இயக்கு பொருட்களில் திரவ இயக்கு பொருட்கள், திண்ம இயக்கு பொருட்கள், க்ரையோஜெனிக் இயக்கு பொருட்களை பற்றி பார்த்துருக்கோம். கடைசியாக துணைக்கோள்கள் விண்ணில் எவ்வாறு செலுத்தப்படுகின்றன என்ற அந்த பகுதியையும் அழகான முறையில் பார்த்துருக்கோம். நன்றி.